2000 ஆண்டு ஆகியும் இந்தியா இயேசுவை அறியலே. Oh,
இன்றைக்கும் நாளை சாயங்காலத்திலேயும் உங்களோடு கூட பேசும்படியாக தேவ சமூகத்திலே நான் காத்திருந்த போது ஆண்டவர் இந்த ரெண்டு நாட்களும் இருட்டிலே உதவுகிறவர்கள் என்கிற தலைப்பின் கீழே ஏழு கதாபாத்திரங்களை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வரும்படியாக என்னோடு கூட இடைப்பட்டார். இன்றைக்கு நான் மூன்று கதாபாத்திரங்களையும் நாளைய தினத்திலே நான்கு கதாபாத்திரங்களையும் வேதத்தின் அடிப்படையில் இருந்து உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறேன். இருட்டிலே உதவுகிறவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை குறித்து வைத்திருக்கிற ஒரு பெரிய நோக்கத்தை புரிந்து கொள்ளும் வண்ணமாக இன்றைக்கும் நாளைக்கும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுவார் என்றும் தெரியாத சில குண பாத்திரங்களை உங்களுக்கு முன்னதாக கொண்டு வந்து அதிலே நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை காட்டி கொடுக்க தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. ஆண்டவர் தம்முடைய ஆவியானவருடைய உந்துதலினாலே பவுல் அப்போஸ்தலனை பார்த்து ஒரு வார்த்தையை நம்மை குறித்து எழுத சொல்லியிருக்கிறார். நம்மை குறித்து அவர் எழுதும் போது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை எழுதுகிறார். வாசிக்கலாம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம், பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் இரண்டாவது அதிகாரம் 14-15 வசனத்தை வாசிக்கலாம். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது, கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பது. கொஞ்சம் நிறுத்துங்கள். இந்த வசனத்தை வாசிக்கும் போதே இந்த வசனத்தின் பின்னணியை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்றால் நலமாயிருக்கும். இந்த வசனத்தை எழுதுகிற பவுல் அப்போஸ்தலன் சந்தோஷமாயிருங்கள், 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 மறுபடியும் உங்களுக்கு சொல்கிறேன், சந்தோஷமாயிருங்கள் என்று மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற ஒரு அப்போஸ்தலன் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறான். ரோமாபுரி பட்டணத்தில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிற அவன் நாளைக்கு தலை போகுமோ இல்லையோ, நாளைக்கு பிழைப்பேனோ இல்லையோ என்று அவனுடைய அந்த முடிவு எப்படி இருக்கும் என்று அறியாத நிலைமையில் இருக்கிறவன் தன்னுடைய ஊழியத்தினுடைய பெரிய பிரயாசங்கள், தன்னுடைய ஊழியத்தினுடைய பெரிய பாடுகள் வீணாக போய்விடக்கூடாது என்பதில் மிகவும் கவனமாக இருக்கிறான். அப்போ சில நடவடிக்கைகளில் நீங்கள் வாசித்து பார்த்தால் லிஸ்திரா என்கிற பட்டணத்திற்கு போகும்போது அங்கே அவனை கல்லறிந்து நாயை போல இழுத்து போட்ட காட்சியை பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 11 அதிகாரத்தில் கிறிஸ்துவின் நாமத்திற்காக சுவிசேஷத்தை அறிவிப்பதற்காக அவன் எடுத்துக்கொண்ட பிரயாசங்களை பட்டியலிடும் போது அவன் சில காரியங்களை இதில் சொன்னதை நம்பத்தான முடியவில்லை. ஏனென்றால் அந்த நாட்களில் ஒரு குற்றவாளி பிடிக்கப்பட்டால் அவனை 40 அடிகள் அடிக்கக்கூடாது, ஆனால் 1 குறைவாக அடித்து விடலாம். 40 அடிகள் அடிக்க வேண்டும் என்றால் மரண தண்டனை தான் கொடுக்க வேண்டும். அப்படி ரோமர்கள் ஒரு சட்டம் வைத்திருந்தார்கள். அப்படிப்பட்ட காரியத்தில் 5 முறை அவனை பிடித்து என்னையா குற்றம் செய்தான், போகிற இடத்துல உங்களுக்காக கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார், நான் தான் பிரயாணமான பாவி என்று அறிவித்ததற்காக, பாவத்திலிருந்து விடுதலையாகுவதற்கு மனம் திரும்புங்கள் என்று பேசினதற்காக உலகமெங்கிலும் இருக்கிற மக்களை ஆண்டவர் மனம் திரும்ப சொல்லுகிறார், கட்டளையிடுகிறார் என்று அறிவித்ததற்காக அடிக்கப்பட்டான். அவன் ஒருவனையும் கொள்ளையடித்தவன் அல்ல, ஒரு பெண்ணை கையை பிடித்து இழுத்தவன் அல்ல, யாரையோ தூஷணமாக பேசினவன் அல்ல, மாறாக இயேசு கிறிஸ்து மாத்திரமே வானத்தின் கீழே பூமியின் மேலே வேற நாமமில்லை என்று சொன்ன ஒரே காரியத்திற்காக
அந்த ராஜா வருகிறார். அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில நிலையில்லாத ராஜ்யம். அந்த நிலைத்து நிற்கிற அல்லது பூமிக்குரியவைகள் அல்ல. அருமையான தம்பி சொன்னது போல பரலோகத்துக்குரிய ராஜ்யத்தை உண்டாக்க என் ஆண்டவர் வருகிறார் என்று சொன்னதற்காக அவனை பிடித்து குற்றவாளியாய் நடத்தின போது ஒரு முறை அல்ல, ஐந்து முறை, 39 தடவை அவனை வாரினாலே அடிக்கிற காட்சியை அவனே எழுதுகிறான். கொஞ்சம் யோசித்து பாருங்கள். 2 வருடங்களுக்கு முன்னதாக சவுதி அரேபியா போயிருந்த போது அங்கே ரியாட் பட்டணத்தில் ஒரு மனிதனுடைய தலையை அவர்கள் வெட்டுவதற்கான ஒரு நிகழ்ச்சியை நடப்பிக்கிறேன் என்று சொல்லியிருந்தார்கள். எனக்கு அதை போய் அந்த மனிதனுடைய முகத்தை பார்க்க வேண்டும் என்று ஒரு ஆசை இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு காரணத்திற்காக 10 நாட்கள் தள்ளி விடுவார்கள் வழி வைத்து விட்டபடினால் நான் அதை கண்டு பார்க்க முடியவில்லை. ஆனால் சவுதி அரேபியாவிலே இளவரசன் ஒருவன், அரச குடும்பத்தில் பிறந்த ஒருவனை கொலை செய்து விட்டான் என்று சொல்லி அவனுக்கு மரண தண்டனை விதிக்கும் போது அவனை வெட்டின காட்சியை வாட்ஸ்அப்பில் அனுப்பி நான் அதை பார்த்தபோது, நீங்கள் நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி, என்னுடைய அறையை பூட்டி கொண்டு போய் கீழே விழுந்து, ஆண்டவரே அந்த முகத்தை நான் பார்க்கவில்லை, அதனை வெட்டுகிறவர்கள் அரச குடும்பம் என்று பாராமல் வெட்டின காட்சியை நான் பார்த்தபோது சில நிமிடங்கள் ஓ என்று தான் அழ முடிந்தது. அப்படிப்பட்ட சட்டங்கள் இன்னைக்கு ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகிற பெரிய கமிஷன்கள் இருக்கிற நாட்களில் அப்படி நடக்குமானால், அப்படிப்பட்ட ஒரு அமைப்பே இல்லாத நாட்களில் ஒரு முறையல்ல ஐந்து முறை 39 தடவை வாரினால் அடிக்கப்பட்ட ஒரு மனிதன் நொறுங்கி போயிருக்கிறான், சிதைக்கப்பட்டிருக்கிறான். பட்டினியிலே வாழ்ந்தவன், பசியிலே வாழ்ந்தவன், கடலிலே ஒரு ராத்திரி முழுவதும் பலகையை பிடித்து தொங்கிக் கொண்டு ஆண்டவருடைய ராஜ்யத்தின் நிமித்தமாக தொங்கினவன். அப்படியெல்லாம் கப்பற்சேதத்திலே அநேகருடைய சூழ்ச்சிகளிலே அடிக்கப்பட்ட அவன் என்ன சொல்கிறான்? நான் வீணாக ஓடி இருக்கக்கூடாது, நான் வீணாக ஓடினதுமாம் பிரயாசப்பட்டதுமாக இருக்க கூடாது, அது எனக்கு மகிழ்ச்சியை தர வேண்டும் என்றால் ஒன்று நடக்க வேண்டும். அந்த கிறிஸ்துவின் நாளில் நான் பட்ட பிரயாசங்கள் எல்லாம் எனக்கு மகிழ்ச்சியாக மாறுவதற்கு ஒன்று நடக்க வேண்டும் என்று அவன் ஒரு அழகான வார்த்தை எழுதுகிறான். வாசிக்கலாம் இப்பொழுது. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள் கோணலும் மாறுபாடுமுள்ள சந்ததியின் நடுவிலே குற்றமற்றவர்களும் கபடற்றவர்களும் தேவனுடைய மாசற்ற பிள்ளைகளுமாய் இருக்கும்படிக்கு எனக்கு மகிழ்ச்சி கொண்டு வரும். என் காயங்கள் எனக்கு, நான் பார்க்கும் போதெல்லாம் இந்த காயங்கள் ஆண்டவருடைய நாமத்தை பிடித்து அவருடைய வசனத்தை பிடித்து சுடர்களை போல பிரகாசிக்கிறவர்களை உருவாக்குவதற்காக உருவாக்கப்பட்டவைகள் என்று சொல்கிற அந்த மகிழ்ச்சி அவனை ஆழ்கொள்கிறதை. நாளைக்கு சாவேனோ இல்லையோ என்கிறவனை சந்தோஷமாக இருக்கும்படியாக மற்றவர்களை ஏவைக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாமா? இந்த பவுலுடைய வாழ்க்கையெல்லாம் படிக்கும் போது அது எத்தனையாக நமக்குள்ள ஒரு உற்சாகத்தை மாத்திரமல்ல ஒரு வைராக்கியத்தை தருகிறது என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். நன்றாய் கவனியுங்கள். என்ன சொல்ல விரும்புகிறார் பவுல்? நீங்களும் நானும் இருட்டிலே பிரகாசிக்கிற சுடர்கள், இருட்டிலே மற்றவர்களுக்கு வழிகாட்டுகிறவர்கள், இருட்டிலே மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்கள், இருட்டிலே செயல்பட வேண்டிய விதமாய் செயல்படுவதற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்கிற உணர்வுள்ளவர்களாக நீங்களும் நானும் வாழ வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு சொல்கிறது. ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. முதலாவது, நாம் முன்னே எப்படி இருந்தோம் என்கிற காரியத்தை வேகமாக சில வசனங்களிலே காண்பித்து விட்டு இப்பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் எப்படியாய் செயல்பட விரும்புகிறார் என்பதை காண்பிக்கும் வண்ணமாக 3 சம்பவங்களை வேதத்திலிருந்து நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன்.
கொஞ்சம் புரிந்து கொள்ளும்படியாக புதிதாக வந்திருக்கிறவர்களும் கிறிஸ்துவனுடைய காரியத்தை மாத்திரமல்ல ஆண்டவருடைய துடிப்பையும் அப்போஸ்தலருடைய துடிப்பையும் புரிந்து கொள்ளும்படியாக கொஞ்சம் மெதுவாக தெளிவாக பேச விரும்புகிறேன். நாம் முன்னே எப்படி இருந்தோம் என்று அதே பவுல் சொல்கிறார். சில வசனங்களை வேகமாக வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் அங்கே நாம் எப்படி இருந்தோம் என்கிற பழைய காலத்தை கொஞ்சம் காட்டிக் கொடுக்கிறார். எபேசியர்களின் நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். ஓஹோ, நான் நினைச்சுக்கிட்டேன் நான் இருட்டில் இருந்தேன். ஆனால் பவுல் சொல்கிற நான் இருட்டில் மட்டும் இல்லை, இருட்டாகவே இருந்தேன். பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சி சொல்லுங்க, கிறிஸ்து இயேசு இடத்துல வர்ற முன்னால் நீங்கள் அமாவாசையாக தான் இருந்தீங்க. ஆண்டவர்கிட்ட வந்த பிறதான் ஐயா கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்குது. அதுக்கு முன்னால் நீங்களே அமாவாசை தான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்துறோம். நானே அந்தகாரமாக இருந்தேன். அந்தகாரத்தில் இருந்தேன் என்று மாத்திரமல்ல, நானே அந்தகாரமாய் இருந்தேன் என்று தான் சொல்லுகிறது. வசந்த வாசித்து விடலாம். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள். இப்பொழுதோ இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். கர்த்தருக்குள் வெளிச்சமே. தேர் இஸ் எ transformation. Amen. ஒரு பூரணமான ஒரு மறுபிறப்பு, பூரணமான ஒரு மாற்றம். முதலில் நான் அந்தகாரமாக இருந்தேன். அந்தகாரத்தை பரப்புகிறதுக்கு மாத்திரமல்ல, அந்தகாரத்தில் இருந்த என்னை வெளிச்சமாக்கினான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அந்தகாரத்தில் மாத்திரம் இருக்கவில்லை, அந்தகாரத்தின் அதிகாரத்திலும் இருந்தேன் என்று எழுதுகிறார். வாசிக்கலாம். கொலோசியர்களின் நிருபம் 1வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி. ஓதும் போதும். ஹல்லேலூயா. Not only I was darkness myself. நானே அந்தகாரமாக இருந்தது மாத்திரமல்ல, அந்தகார அதிகாரத்துக்குள்ளே அடைக்கப்பட்டிருந்தேன். ஆகையினால் தான் எனக்குள்ளே அந்தகாரத்தின் செய்கைகள் தாராளமாக காணப்பட்டது. அதை குறித்து எழுதப்பட்டிருக்கிற வார்த்தைகளை பார்க்கலாம். எபேசியர்களின் நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. ஓஹோ, அந்தகாரம் என்று சொல்லி பவுல் அதை கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறார். புத்தியிலே அந்தகாரப்பட்டதினால் நடந்த காரியங்களை சொல்கிறார். ஒரு மனிதன் கிறிஸ்துவிடத்தில் வராமல் இருக்கும்போது, கிறிஸ்து இயேசுவினுடைய வெளிச்சம் அவன் மேல் பிரகாசிக்காமல், அவன் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாகி அவரிடத்தில் வராமல் இருக்கும்போது அவனுடைய நிலைமையை குறித்து இங்கே பவுல் அழகாக எழுதுகிறார். வாசிக்கலாம் மறுபடியும். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து உணர்வில்லாதவர்களாய். முதல்ல நல்லா கவனிங்க, இருதய கடினம் அங்கே முதலாவது இந்த அந்தகார வாழ்க்கையில காணப்படும். They will be hard-hearted. அவர்களுடைய இருதயம் கல்லு மாதிரி இருக்கும். அதனால பவுல் அதை குறித்து எழுதும் போது என்ன எழுதுகிறார், அடுத்த வார்த்தை வாசி வாசிக்கலாம். உணர்வில்லாதவர்களா? உணர்வே இருக்காது. ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறவர்கள் இந்த கூட்டத்திலே அநேகர் இருக்கிறபடினாலே, ஒரு காரியத்தை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேனா என்பதை புரிந்து கொள்வதற்கு முதலாவது உங்களுக்கு உணர்வு இருக்கிறதா என்பதுதான் முக்கியம். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு சின்ன காரியத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்டுக்கு ஒரு ஜெபம் பண்ணுற ஐயா வருவார். நான் சின்ன பையனாக இருக்கும்போது, நான் தான் ஆண் பிள்ளையாக இருந்ததுனால, எங்கள் வீட்டில் அந்த கேட்டில் இருந்து வீட்டு வரைக்கும் நடத்தி கூட்டி கொண்டு வர ஒரு வேலை எனக்கு. அவர் பேர் ராஜநாயக தாஸ். அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர். தாய்க்கு ரெண்டு கண்ணும் இல்லாமல் பிறந்த அந்த குழந்தையை அவள் பார்க்க விரும்பவில்லை. ஏனென்றால் கண்கள் இடத்திலே சதை மறைத்து கொண்டிருந்தது. அந்த குழந்தையை டெலிவரி ஆன உடனே நர்ஸ் வந்து சொன்னாங்க, ஐயோ அம்மா, அவங்க சிவகாசி,
சிவகாசியில் ஐயோ அம்மா உங்களுக்கு ரெண்டு கண்ணுமே இல்லாத பிள்ளை பிறந்திருக்குது. அவள் சொன்னாள், அந்த பிள்ளையை நான் பார்க்க விரும்பல, என்கிட்ட கொண்டு வராத. தாய் பார்க்கவே இல்லை. ஆனால் அதை டெலிவரி பண்ணின ஒரு டாக்டர், ஒரு கிறிஸ்தவ டாக்டராக இருந்தபடினால அவர் அந்த பிள்ளையை உடனடியாக, இந்த பிள்ளைக்கு இவள் பால் கொடுக்க மாட்டாள், இந்த ஆஸ்பத்திரியிலையும் பார்த்தால் மற்றவர்களை வைத்து கொன்று விடுவாள் என்கிற நிலைமை உண்டாயிருந்ததுனால உடனடியாக சிவகாசி பட்டணத்திலிருந்து பாளையங்கோட்டைக்கு குருட்டு பிள்ளைகளுக்கு என்று அங்கே சபை நடத்தி கொண்டிருக்க ஒரு குருட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பின போது அவர் சொன்னார், நான் வருவேன், நான் உங்களுடைய பிள்ளையை பார்க்க வந்து அந்த சதையை மாத்திரம் ஆப்ரேட் பண்ணி உள்ளே கண்கள் எப்படி இருக்கிறது என்று பார்ப்பேன் என்று சொல்லி இவர் போய் பாளையங்கோட்டையிலே அதை ஆப்ரேட் பண்ணிடும். கண் இருந்தது ஆனால் பார்வை இல்லை. ஆகையினால சுத்தமாக குருடாக பிறந்த பிள்ளை அங்கே இருக்கிற தேவ பிள்ளைகளால் வளர்க்கப்பட்டு தளபாடமாக வேதத்தை வாசிக்கவும் பாடல்களை பாடவும் அந்த திறமையிலே அவர் வளர்ந்ததினால அவர் அந்த பள்ளியை விட்டு வெளியே வரும்போது ஒரு தேவனுக்காக கச்சேரியை நடத்தி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிற மனிதனாக அவர் வெளிவந்த போது அவர் மேல் பரிதாபப்பட்ட என்னுடைய தகப்பனார் அவருக்கு பல இடங்களிலே கச்சேரிகள் வைப்பதற்கு உதவி செய்வதற்கான பண உதவியை, ஆட்கள் உதவியை சேர்த்து கொண்டு வருவார்கள். ஆகையினால் அவர் எங்கேயாவது கச்சேரிக்கு போக முன்னதாக எங்க வீட்டுக்கு தினந்தோறும் ஜபம் நடத்த வருவார், குடும்ப ஜபத்தை நடத்த வருவார். அந்த குடும்ப ஜபத்தை நடத்துகிறவருடைய கையை பிடித்து கொண்டு நான் வீட்டுக்குள்ளே கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வரும்போது அவருடைய கைகளிலே தீ காயங்கள் இருக்கிறதை பார்ப்பேன், விரல்களிலே. அப்பொழுது நானே ஒரு நாள் கேட்டேன், அவருக்கு நாங்கள் கூப்பிடுகிறதே ஜபம் பண்ற ஐயா, ஜபம் பண்ற ஐயா, உங்க கையிலெல்லாம் காயமா இருக்குது, என்னதுன்னு கேட்டேன். அவர் சொன்னாரு, தம்பி நான் தான் சமைச்சு சாப்பிட்றதுனால அந்த நாட்களில் விறகு வச்சு சாப்பிடணும், எனக்கு தீ எங்கே இருக்குன்னு தெரியாதனால கை அடிக்கடி சுட்டுக்கிடண்டா, அப்போ அதனால புண்ணாயிட்டுன்னு சொன்னார். ஆனால் நான் பார்த்தேன் அந்த புண்ணாறவில்லை, பல நாட்கள் இருந்தது. அப்போ எனக்கு ஒன்று தெரிஞ்சிட்டு நான் சொன்னேன், கொஞ்சம் குறும்பு பிடிச்ச பையன்தான், குறு குறுன்னு இருக்கனால எல்லாத்தையும் கியூரியாசிட்டி பார்க்கறதுனால நான் சொன்னேன் எங்கள் அம்மாட்ட போய், அம்மா அவருக்கு தீ காயம் உண்டான சரிதான், ஆனால் தீ பக்கத்தில் போனால் எல்லாருக்கும் சுடுங்கிறது தெரியல, அவருக்கு குஷ்டரோகம் இருக்குது அதனால தான் ஒன்றுமே தெரியல. கதை பெரிய கதை, அவருடைய குஷ்டரோகத்தை கண்டுபிடித்து அவருடைய காலில் அவர் அதை மறுத்து பெரிய சண்டையே வந்து விட்டது என் தாய்க்கும் அவருக்கும். என் அப்பா வந்தபோது அவரை குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து அவர் குஷ்டரோக ஆஸ்பத்திரியில் தான் மறித்தார். நான் சொல்லுகிற ஒரு காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள, நான் அன்றைக்கு சிறு பையன், என்ன தீ சுட்டா கூட தெரியாது, என்ன குஷ்டரோகம் இருந்ததுனால உணர்வில்லை. இது வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் பாவத்தில் வாழும் போது அவனுடைய பாவம் என்கிற குஷ்டம் அவனுடைய இருதயத்தை பிடித்துக் கொள்ளுமானால் பாவத்தை குறைத்து உணர்வு இருக்காது. இந்த நாட்களுடைய வாலிப பிள்ளைங்கிட்ட போய், தம்பி இது பாவம்ப்பா, இது என்ன பாவம் சொன்னாலே அது பாவம் தான், இதுல பாவம் இருக்கான்னு கேட்டாலே அதுகள் என்னமோ சரக்கு இருக்குன்னு அர்த்தம், இதை மறந்துக்காதீங்க. நீ ஒரு காரியத்தை, உலகமே வெறுக்கிற ஒரு காரியத்தை நீ செய்துவிட்டு இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டாலே அதுக்குள்ள ஏதோ இருக்குன்னு அர்த்தம். இன்றைக்கு வாலிபர்கள் அதை புரிந்து கொண்டா நலமாயிருக்கும். The first thing happen when you become a total darkness, your heart will be hard. Never wanted to listen to another people. மற்றவருடைய ஆலோசனை கேட்பதற்கு உனக்கு இஷ்டம் இருக்காது. மற்றவர்கள் யார் எனக்கு சொல்வது, தம்பி உன்னுடைய தாய் உன்னை எதையாயிலும் சொல்லும் போது உனக்கு கேட்க மனதில்லாமல் இருக்குமானால் கொஞ்சம் செக் பண்ணிக்கொள். பெரியவர்கள் வளர்ந்தவர்கள் இன்றைக்கு எழும்புகிற ஊழியர்களுக்கு காத்து ஏதாவது சொல்லும் போது வாங்கடா அப்படின்னு சொல்லு வந்தானா, நீ கோடு போட்டிருக்கலாம். உணர்வில்லாதவர்கள் இருதயம் கடினம், உணர்வில்லாமையை கொண்டு விடும். அதோடு கூட என்ன கொண்டு வந்து விடுமா, சகலவித அசுத்தங்களையும் ஆவலோடு நடப்பிப்பதற்கு காம விகாரத்திற்கு தங்களை ஒப்பு கொடுக்க வைத்து விடும். ஐயா ஐயா, ஆனால் என்னை இப்படி காம விகாரத்திற்கு
ஆவலோடு காம விகாரத்திற்கு ஒப்பு கொடுத்திருந்த நம்மை தேடி என் ஆண்டவரின் மேலே வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொல்லி பிரகாசிக்கிற எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற அந்த மெய்யான ஒளி தேடி வந்ததினால் அவரை துதிக்கலாமா? எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தி. நெஞ்சார அணைத்து முத்தங்கள் கொடுத்து நிழலாய் மகளை சந்திக்க நேரிட்டது. கவனியுங்கள், ஊழியம் செய்து ஊழியத்திலே பலருக்கு தலைவனாக நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரு மகளை சந்திக்க நேரிட்டது. அவள் தனியாக பேச வேண்டும் என்று விரும்பின போது அவளுடைய கண்களிலே இருந்த அந்த பெரிய சோர்வையும் சோகத்தையும் பார்த்த நான், ஏனம்மா தனியாக பேச வேண்டும் என்று விரும்பினாங்க, நான் ஒருவேளை உங்ககிட்ட சொன்னா கூட நீங்க என்னை வெறுத்துருவீங்க, நீங்களே வெறுத்துருவீங்கன்னா நான் மற்றவங்ககிட்ட எப்படி சொல்றது என்று சொல்லி, ஆகையினால அதை கேட்கும்படியான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு நேரிட்டது. கவனியுங்கள், அவள் சொன்னாள், என் தகப்பன் ஊழியம் 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 என்று சொல்லி வீட்டுக்கு வந்தால் சடாப்படா சடாப்படா என்று நிற்பார், எங்களை பார்த்தால் கோபப்படுவார், ஊழியம் ஊழியம் என்று சொல்வார், ஆனால் ஊழியத்தில் அவர் ஊழியத்தை வாஞ்சித்தார், மற்றவர்களை அடக்குவதற்கு வாஞ்சித்தார், மற்றவர்களில் மேல் ஆளுகை செலுத்துவதற்கு வாஞ்சித்தார், ஆனால் அவருடைய வாழ்க்கை மிகவும் வீட்டுக்குள்ளே ஒரு நாங்கள்லாம் பக்கத்திலேயே போக முடியாது, ஒரு நாள் கூட அவர் என் மகளேன்னு சொன்னதில்லை. விசேஷமாக தென் பகுதியில் மக்களே அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தென் பகுதியில் உள்ளவர் தான், மக்களேன்னு சொன்னதே இல்லை. அது என்ன? அவரையும் அவருடைய ஊழியத்தையும் அவர் ஊழியம் செய்கிற இயேசுவையும் வெறுக்க வைத்தது. ஊழியக்காரனுடைய பிள்ளை தான், ஆனால் எனக்கும் ஆண்டவருக்கு சம்பந்தம் இல்லை, அவர் என்னை எங்கெல்லாமோ கொண்டு இந்த கூட்டத்துக்கு போ அந்த கூட்டத்துக்கு போனா அனுப்புவார், நான் அவருக்காக போக ஆரம்பித்தேனா. வீட்டை விட்டு கல்லூரிக்கு வெளியே வந்தபோது எனக்குள்ளே அன்பை தேட ஆரம்பித்த போது என் வாழ்க்கையில் சில வாலிபர்கள் குறுக்கிட்டார்கள். நான் குறுக்கிட்ட முதல் வாலிபன் எனக்கு ஒரு மயக்க மருந்தை கொடுக்க ஆரம்பித்திருந்தான், எனக்கு தெரியாது. ஏதோ ஒரு ஜூஸ் தானே வாங்கி கொடுக்கிறான், அந்த ஜூஸை தானே குடிக்கிறோம் என்று சொல்லி நான் அவனோடு கூட சில நேரங்களிலே ஜூஸ் குடிப்பதற்கு தான் போனேன், ஆனால் அவன் இதில் மருந்து போட்டிருக்கிறான் எனக்கு தெரியாது. கொஞ்ச நாட்களுக்கு பிறகு அவன்
என்னை வைத்துக்கொண்டு அவனுடைய நண்பர்களோடு கூட இன்பங்களை அனுபவிக்க ஆரம்பித்தது எனக்கு தெரியாது. I became a puppet. I became a doll. I became a toy to those people. அந்த மருந்து எனக்குள்ள கிரியேட் செய்ததை நான் அறியாமலேயே இந்த வாலிபர்களுக்கு என்னுடைய உடலை ஒப்புக் கொடுத்திருந்தேன். என்னை அந்த இடத்திற்கு கொண்டு போய்விட்டது. இது பாவம் என்றே தெரியாதபடி இப்பொழுது வாலிபர்களை நான் அழைத்தேன். அம்மா ஐயா, யாரையோ குறை சொல்றதுக்கு அல்ல, உன் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டிய அன்பை கொடுக்காத போது அது வெளியே போய் அன்பை தேட ஆரம்பிச்சதுனால, உலகம் அந்த பிள்ளையை அப்படியாக மாற்றினதுனால, அவளுக்கு ஒரு மருந்தை கொடுத்து அந்த சரீரத்தை கெடுத்தது மாத்திரமல்ல, அவளுடைய சரீரத்தை அப்படியே மாற்றி விட்டது. அவள் எனக்கு சொல்லும்போது சொன்னாள், நான் அவங்க என்னையே தேடி வரல, நான் அவங்களை தேடி போகும் மடியாக மாறிவிட்டது. அந்தகாரம் மாத்திரமல்ல, அந்தகாரத்தின் ஆளுகை உன்னை பிடிக்குமானால் உனக்குள்ளே உணர்வு இல்லாதபடி காம விகாரத்தை ஆவலோடு தேடுவதற்கு இந்த பாவம் உன்னை பிடித்து வைப்பதற்கு போதுமான பலம் உள்ளது. என்னை கேட்கிற அருமையான வாலிப பிள்ளைகளே, என்னை காய்க்கிற அருமையான தாய் தகப்பன்மாரே, இந்த சாயங்கால வேளையில தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். How you express the love for your child. ஆண்டவரை நேசிக்கிற நேசம் உங்கள் பிள்ளைகளுக்கு கிடைக்காமல் போய்விடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். ஒரு பொல்லாத உலகத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு அப்படிப்பட்ட மருந்துகள் ஏராளமாக தாராளமாக பாவ உலகில் கிடைக்கிறதை நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஊழியத்தில் பலரை சந்திக்கிற எங்களுக்கு அது தெரிந்திருக்கிறபடினால் நான் உங்களை எச்சரிக்கும்படியாக சொல்கிறேன். ஆவலோடு அசுத்தத்தை நடப்பிக்கும்படியாக உந்துகிற சக்தியாக அந்தகாரத்தினுடைய ஆளுகை, அந்தகாரத்தினுடைய அதிகாரம் ஒரு மனிதனை பாடுபடுத்துவதற்கு போதுமானதாக இருக்கும்போது என்பதை இந்த சம்பவத்தில் சொல்கிறேன். அதனால தான் ஆண்டவர் என் மேலே தன்னுடைய குமாரனுடைய சுவிசேஷத்தின் ஒளியை பிரகாசிக்க பண்ணினார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? ஒருவேளை இந்த கூட்டத்தில் யார் மேலே ஆயிலுன்னு சுவிசேஷத்தின் ஒளி இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணின அந்த இயேசு கிறிஸ்துவின் முகத்தின் ஒளி உன் மேலே படாமல் இருந்தா, தயவு செய்து இன்றைக்கே இந்த வெளிச்சத்திற்கு ஓடி வா. அவர் உன்னை சுடராக மாற்ற விரும்புகிறார். சாதாரண வெளிச்சமாக சுடராக மாற்ற விரும்புகிறார். அப்படி பெற்ற மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை ஒரு உதாரணத்தின் மூலமாக நான் சொல்ல விரும்புகிறேன். மூன்று பேரை நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுப்பேன் சொன்னேன். முதலாவது நமக்கு தெரிந்த ஒரு கதாபாத்திரம், ஆனால் அதில் பார்க்க வேண்டிய சிலவற்றை நாம் பார்ப்பதில்லை, ஒரே காரியத்தோடு நிறுத்தி விடுவோம் என்பதனால நீங்கள் பார்க்க வேண்டிய விதமாக அதை பார்ப்பதற்கு நான் உங்களை கவனத்தை திருப்ப விரும்புகிறேன். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரம். அப்போஸ்தல நடபடிகள் 16வது அதிகாரத்தின் 23வது வசனத்தில் இருந்தே நீங்கள் பார்த்தால் அங்கு சம்பவத்தை ஆண்டவர் நமக்காக தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இந்த காரியத்தை அடிக்கடி நீங்கள் துதி ஆராதனை கூட்டங்களிலே கேட்டிருக்கிறபடினாலே நான் அதை குறித்து விவரமாக பேச விரும்பவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் காண்பித்துக் கொடுப்பதற்கு நான் வாசிக்கிறேன். 25வது வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். அந்த கவனியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்த அந்த ஒளியின் பிரகாசத்திலே 3 நாட்கள் பார்க்க கூடாதபடி கண்ணடைக்கப்பட்டிருந்த பவுலை ஆண்டவர் அனனியா என்கிறவன் மூலமாக தொட்டு அவன் கண்களில் இருந்து செதில்களை விளப்பண்ணி அவனுக்கு ஒரு புதிய வெளிச்சத்தை காண கொடுத்தார். இந்த பவுல் அந்தகாரத்திலே வாழ்ந்ததினாலே இதயத்திலே கடினம் உள்ளவனாக, கொடூரனாக, கொடுமை செய்கிறவனாக, சபையை துன்பப்படுத்துகிறவனாக, மற்றவர்களை கல்லறிந்து கொள்வதற்கு சாட்சியாக நின்றான் என்கிற கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சவுல் இப்பொழுது பவுலாக மாறி ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு
இருளில் இருக்கிற ஜனத்தை வெளிச்சத்திற்கு நான் உன்னை கொண்டு வருவதற்கு உபயோகப்படுத்துவேன் என்று அழைப்பு கொடுத்த அந்த அழைப்பை புரிந்து கொண்டவனாக பல இடங்களுக்கு போன போது அந்த 16வது அதிகாரம் பிலிப்பி பட்டணத்தில் அவன் இங்கே மாட்டப்பட்டிருக்கிறான். கால்கள் மாட்டப்பட்டிருக்கிறது, கைகளிலே சங்கிலி உண்டு, கூடவே அவனோடு உடன் ஊழியனாகிய சீலாவும் சேர்ந்து ராத்திரியிலே ஜபம் பண்ணினார்கள், துதித்து பாடினார்கள். இதை அங்கே இருந்த எல்லாரும் கேட்டார்கள். இந்த சந்தேகம் உங்களுக்கு தெரியும். அவருடைய துதியின் சத்தம் ஜபமும் அந்த சிறைச்சாலையை அசைத்ததையும் நீங்கள் அறிவீர்கள். ஆனால் தொடர்ச்சியாக நடக்கிற ஒரு காரியத்தை தான் நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். அந்த நாள் தான் சொன்னேன், 25வது நடுராத்திரியிலே அங்கே பூமி அசையும்படியாக அசைந்தது, கதவு திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கிளந்து போயிற்று. இப்பொழுது தூக்கத்திலிருந்து அந்த ஜெயிலர் என்கிற திரைச்சாலைக்காரன் முழித்தெழுகிறான். நடக்கதை வாசிக்கலாம். 27வது சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு, கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, கட்டுண்டவர்கள் ஓடி போனார்கள் என்று எண்ணி, பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனார்கள். கும் இருட்டு. There was total darkness around. பவுலும் சீலாவும் ஜெபித்தார்கள், துதித்தார்கள், உண்மைதான். கூட இருந்தவர்கள் கேட்டார்கள், உண்மைதான். சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைந்தது, உண்மைதான். கதவுகள் திறந்தன, சுவர்கள் கீழே விழுந்தன. பெரிய காரியம் இருந்தது. அந்த நேரம் நடுராத்திரி மாத்திரமல்ல, அவன் கத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாயிற்று. ஆகையினால் தான் 29வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி. ஆமா, இப்பதான் தீபங்களை கொண்டு வர சொல்றான். அது வரைக்கும் அங்க லைட்டே இல்லை. எவ்ரிதிங் வாஸ் டோட்டலி டார்க். சுற்றிலும் எங்கும் டார்க்ல ஒரு மனிதன், ஒரு மனிதன் இருட்டில இருக்கிறான். இந்த வெளிச்சமாக சுடராக பிரகாசிக்கிற அந்த பவுலும் சீலாவும் அந்த இருட்டை ஊடுருவ பார்க்கத்தக்கதான கண்களை உடையவர்களாக மாறுகிறார்கள். கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தலாமா? சிறைச்சாலை தாரன் கண்ணை கொலை செய்ய போகிறான், தற்கொலை செய்ய போகிறான். ஏனென்றால் நீங்கள் அப்போஸ்தல நடவடிக்கைகள் 12வது அதிகாரத்தை வாசித்தால், அந்த நாட்களில் ரோம அரசாங்கத்தில் ஒரு கைதி தப்பி ஓடிவிட்டான் என்றால் அவனுக்கு தண்டனை என்ன என்பது தெரியாவிட்டாலும், அவன் ஒரு ட்ரையலில் இருந்தாலும், அவனை காக்கிறதற்கு வைக்கப்படுகிற காவலாளிகள் கொலை செய்யப்பட வேண்டும். பேதுருவை ஆண்டவர் தூதனை அனுப்பி காக்க வைத்தார். பேதுருவை பார்ப்பதற்கு 4 சேவகர்கள், 2 பேர் சங்கலிலே கூட கட்டப்பட்டிருக்கிறார்கள், 2 பேர் வாசலில் நிற்கிறார்கள். அந்த அதிகாரத்தை வீட்டிலே போய் வாசியுங்கள், நேரமில்லை. ஆனால் நான் உங்களுக்கு காண்பித்துக் கொடுக்கிறேன். அந்த நாட்களின் ரோமாபுரியின் சட்டம், ஒரு கைதி அவன் மரண தண்டனைக்குரியவனாய் இருந்தாலும் இல்லாவிட்டாலும், கைதி தப்பித்து விட்டால் அவனை காவல் காக்கிறதுக்கு வைக்கப்பட்டிருந்த காவல் அதிகாரிகள் கொலை செய்யப்படுவார்கள். இவன் பார்க்கிறான், அனைத்து கைதிகளும் ஓடிவிட்டார்கள் என்று எண்ணுகிறான். கதவு திறந்து கிடக்கிறது, ஆகையினால குத்தப்போகிறான். இருட்டுக்குள் பார்க்கத்தக்கதான ஒரு பெரிய கண்களை தேவன் இந்த சுடருக்கு தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? Today you must understand what you are. நீ யார் என்று உனக்கு புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் உன்னை கோணலும் மாறுபாடும் இருட்டும் நிறைந்த அந்த காரமிக்கேந்த உலகத்தில் உள்ளே நடக்கிறவைகளை விடுதலையாக்குவதற்கு, அவர்களை தப்புவிப்பதற்கு, அவர்களை தற்கொலை என்று திருப்புவதற்கு, அவர்கள் தங்களை அழித்துக் கொண்டு கொண்டிருக்கிற காரியத்தில் தவறான எண்ணங்களினால் அழித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் வந்து விடுதலையாக்குவே. தேவன் உன்னை சுடராக மாற்றியிருக்கிறான். ஏனென்றால் என் வேதம் சொல்லுகிற ஒரு வார்த்தை வாசிக்கலாம். ஏன் இப்படி சொல்லுகிறேன் என்று இங்கே கை வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கலாம். எபேசியர்களின் நிருபம் வாசிக்கலாம். 5வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாக்குகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. நல்லா கவனியுங்கள். ஆண்டவருக்குள் நீங்கள் வெளிச்சமாயிருக்கிறேன் என்று திருப்தி கொண்டு விடாதீர்கள். நீங்கள் அதை காட்டிலும் மேலாக
பிரகாசிக்கிற சுடராக மாற வேண்டும் என்று சொல்லுகிற மாத்திரம் ஒரு ஓங்கி ஒரு அலலிய சொல்லலாமா? Increase your anointing. Hey. Increase your light. We should not just go to the church sing and English church thing thotrom thotrom vandra kudad or sambhavatha sonna ungalku velangan theriyuren engalodu kuda pani seidha or pen sir pilligal mathiyila pani seidha pen nandraga thannudaiya valibathai oothi திருமணம் செய்ய மாட்டேன் என்று சொல்கிற ஒரு புத்தியுள்ள பெண், முதுநிலை பட்டதாரி, அழகாக ஆண், நன்றாக ஜபிப்பாள், நன்றாக காரியங்களை செய்வாள், திட்டமிட்டு செய்வாள், சிறு பிள்ளைகள் அவர்கள் வந்தால் சந்தோஷப்படுவார்கள், அப்படிப்பட்ட ஒரு ஊழியத்தை செய்து கொண்டிருந்த ஒரு தங்கச்சி. கவனிங்க, ஒரு நாள் வருஷத்தின் இறுதி மாதமாகிய டிசம்பர் மாதத்தில் இன்னமும் தான் சுத்திகரிக்கப்பட வேண்டும், இன்னமும் பரிசுத்தப்பட வேண்டும், இன்னமும் ஆண்டவருக்கு பிரயோஜனப்பட வேண்டும் என்றுதான் கொஞ்ச நேரம் டிசம்பர் மாதத்தின் சில மணி நேரங்களை ஒதுக்கி ஜெபிக்க ஆரம்பித்தாள். பொல்லாத காலம் என்பதை குறிப்பதற்காக நான் சொல்லுகிறேன், கவனமாய் கேளுங்கள். அவள் ஜெபித்தாள், ஆண்டவரே எனக்கு இன்னும் ஆவியின் பலன் வேணும், இன்னும் எனக்கு அறிவு வேணும், இன்னும் எனக்கு திறமை வேணும்னு சொல்லி, I need more power, 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 power. அதாங்க பிரச்சனை வந்துச்சு. ஹலோ, நல்லா கவனிங்க. எனக்கு இன்னும் வல்லமை வேணும், இன்னும் வல்லமை வேணும், வல்லமை 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 ஜெபிக்கும் போது ஒரு நாளில் அவளுக்கு ஒரு சத்தம் கேட்டது காதில. தம்பி தங்கச்சி நல்லா கவனிங்க, ஒரு சத்தம் கேட்டது, நடந்ததை சொல்கிறேன், அதை நீங்கள் ரெஃபர் பண்ணணும்னு அந்த ஆளையும் காட்டி கொடுப்பேன். ஆனால் நல்லா கவனிங்க, ஒரு சத்தம் கேட்டது, உன்னை நன்றாக பூரணமாக ஒவ்வொரு அவயமாக ஒப்புக்கொடு. அப்ப சொன்னா, ஆண்டவரே என் வாய்களை ஒப்புக் கொடுக்கிறேன், நான் நன்றாய் பாட வேண்டும், பிள்ளைகளுக்கு நன்றாக பாட வேண்டும், என் செவியை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கண்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கால்களை ஒப்புக் கொடுக்கிறேன், என் கைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். இப்படி ஒப்புக் கொடுத்து ஒப்புக் கொடுத்து ஜெபிக்க ஆரம்பித்தாள். அந்த சத்தம் திடீரென்று ஒன்று சொல்லிட்டு என்ன தெரிஞ்சதா, நீ எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கறதுங்கிறத எனக்கு பார்க்க வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும், எனக்கு ஒரு அடையாளம் வேணும். என்ன அந்த சத்தம் சொல்லுது? என்ன, நீ நிறைய சேலை வச்சிருக்க, அதெல்லாம் போட்டு எரிச்சிரு, ரெண்டு தேலை போதும் உனக்கு. அப்ப அவா சொல்லியிருக்கா, அண்ணனுடைய மனைவியாகி அக்காவன் கூடுவா, அக்காடத்தில் கேட்கிறேன், அக்காட்டெல்லாம் கேட்கக்கூடாது, அவள் உன்னை எடுக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க, இது அவளுடைய ரூமில் நடக்குது, என்னுடைய மனைவி எங்களுடைய வீட்டில் இருக்கிறாள், அவளுடைய ரூமில் நடக்குது. இப்போ அவளுக்குள்ள ஒரு பெரிய போராட்டம் இருக்குது, அக்கா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்றது சொல்கிறார் ஆண்டவர். அவர் நினச்சிட்டு ஆண்டவர்னுட்டு, ஆண்டவர் அக்காட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் அக்காட்ட சொல்கிறது நல்லதானே, சேலையெல்லாம் என் பெட்டியை திறந்து எல்லாம் எடுத்து போட்டாச்சு, தீப்பெட்டியும் எடுத்து வச்சாச்சு, அக்காட்ட சொன்னால் நல்லது தானே என்று யோசிக்கிறாள். நல்லா கவனிங்க, ஆண்டவர் சொல்லியிருந்தானா இதை எடுத்து ஏழைகளுக்கு கொடுன்னு சொல்லியிருப்பார். அது வேற ஒரு ஆவிங்கிறத அவளால் கண்டுபிடிக்க முடியல. பக்கத்தில் உங்க கையை பிடி சொல்லுங்கள், நல்ல ஊழியம் செய்கிறவங்களாலேயே ஆவியை பகுத்தறிய தெரியல, தான் பிரச்சனையே இன்றைக்கும். நல்ல ஊழியம் செய்து ஒப்பு கொடுத்தவங்களுக்கு கூட எந்த ஆவி கிரியை செய்துன்னு தெரியாது, அதனால தான் பிரச்சனை. ஒரே ஒரு சின்ன கேள்வி கேட்டிருந்தா போதும், ஆண்டவர் உனக்குள்ளதைகளை வித்து ஏழைக்கு கொடுத்துட்டு என்கிட்ட வாங்குவார், குடுன்னு சொல்லுவார், எரின்னு சொல்ல மாட்டார். ஆமாம், அதுக்குள்ள அது சேலை ஒன்றும் பாவம் இல்லையா, அது என்ன மந்திர பொருளா என்ன, சேலை கெட்டுறதுக்கு உனக்கு இல்லைன்னா இன்னொருத்தர் கொடுத்துரு, அப்படி தான் சொல்லியிருக்கணும். இந்த ஆவி சொல்லிட்டு இப்போ அவளுக்கு தெரியல, இது எந்த ஆவின்னு தெரியல, இவ நினைச்ச அர்ப்பணிப்புக்காக இது செய்யறாங்க, அர்ப்பணிப்புக்காக. உடனே இவ அப்படி தீப்பட்டியை எடுத்து வச்சிட்டா, என் மனைவி வீட்டில் கிச்சனில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா. நல்லா கவனிங்க, இங்கே நடந்தது தெரியாது, இவ ஒப்பு கொடுத்தது தெரியாது, இவ சத்தம் கேட்டது தெரியாது. என் மனைவிட்ட ஆண்டவர் சொல்றாரு, போ, ஓடி போ, அவளுடைய ரூமுக்கு போ, நிறுத்து. என் மனைவி
எண்ணெய் காச்சி வெங்காயம் போட இருந்தவா சட்டியை இறக்கி வச்சுட்டு ஓடுறா. என்ன ஆண்டவர் அவளுக்கு ஒரு கூர்மையான கண்களை கொடுத்தன, ஓடி போய் இவ தீ வைக்கிறதுக்கு ரெடியா இருக்கும் போது என்னடி அம்மா செய்யற அப்படின்னு அவளுக்கு ஷாக் ஆயிடுச்சு. பக்கத்தில் இருக்கவங்க நல்லா கையை குலுக்கி சொல்லுங்க, உங்களுக்கு இருக்கிற வெளிச்சம் பத்த மாட்டேங்கி, அதான் மங்கி எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு போகிறதா நாளைக்கு போகிறதா, எப்படியோ எரியிறோமே எரியிறமே 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 எரியிறமே, காத்தடிச்சாலும் பயல் அடித்தாலும் கொஞ்சம் எரிஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. இது பிரைட்டாக இருந்தால் இதெல்லாம் நடக்கும். பக்கத்தில் கொஞ்சம் நல்லா கவனிச்சு, நல்லா பிரைட் ஆகிற மாதிரி உங்கள் வெளிச்சம் நல்லா பிரகாசிக்கிற மாதிரி அப்படிப்பட்ட எண்ணெயை ஆண்டவரத்தில் கேளுயா. புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பி நிரம் நினைக்கிறீங்க. புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பி நிரம் நடத்துகிறேன் சாலமே சேர்த்திடுவி, எண்ணெயினுடைய அந்த மிகுதி என்னை அதிகமாக எரிய பண்ண, பிரகாசமாக எரிய பண்ண, சுடர்களை போல பிரகாசிப்பதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட நான் திருப்தியாய் வாழ்ந்துவிடக் கூடாது என்கிற ஒரு தாகம் உனக்குள்ள உண்டாகும்படியாக சொல்கிறேன். என் மனைவி சொன்னா, என்னடி செய்யப்பற ரெண்டு சேலை வச்சா போகணும்னு ஆண்டவர் சொன்னார். நான் சொன்ன ஆண்ட என் மனைவி கேட்டேன், எந்த ஆண்டவர் சொன்னார், எந்த ஆண்டவரடி சொன்னார். கொஞ்சம் அதிகாரமாக கடிந்து கொண்டு விட்டு என் மனைவி மறுபடி வேலை செய்யப்பட்டேன். ஏன்னா நான் அதுக்குள்ளே எனக்கு சாப்பாடு போடணுமே. இப்போ என் மனைவி போகணுன்னு அந்த ஆவி வந்திருக்குது. நான் முன்னாலே சொன்னேன் பார்த்தியா, தீர்க்க தரிசனமா, அவள் வந்தால் அவனையே எரிக்க விட மாட்டான். நல்லா கவனிங்க. இப்போ இவ குழப்பத்தில் இருக்கிறா, அக்காவுக்கு கீழ்படுகிறதா ஆவிக்கு கீழ்படுகிறதா. ஆனால் இப்போவும் அவள் அந்த ஆவி அது பொல்லாத ஆவின்னு தெரில, என்ன செஞ்சுருக்குறா என்ன என்ன சொல்லு. அப்பந்தான் அந்த ஆவி சொல்லியிருக்குது, நீ கண்களை தந்தாய், செவியை தந்தாய், வாயை தந்தாய், உன் மார்பகத்தை தரவில்லைன்னு சொன்னதான் தெரிஞ்சுது. அது பொல்லாத ஆவின்ட்டு அவளை விடுதலை ஆக்குவதற்கு, அந்த ஆவியினுடைய பிடியிலிருந்து, அந்தகாரத்தினுடைய பிடியிலிருந்து விடுதலை ஆக்குவதற்கு எனக்கும் என் குடும்பத்திற்கும் என்னோடு கூட சேர்ந்த சில தலைவர்களுக்கும் 3 நாட்கள் போராடி ஜெபித்து அவளை விடுதலை ஆக்க வேண்டியது. இன்றைக்கும் தேவனுடைய வாழி ஊழியத்தை நன்றாக செய்து கொண்டிருக்கிறாள். தரங்களை தட்டி ஆண்டவர் மயப்படுத்தலாம். பக்கத்தில் உங்க சொல்லுங்க, பாண்டிச்சேரியில் நிறைய பேர் மாட்டிக்கிட்டு தப்பான எண்ணம் கொண்டு தங்களையே அழிக்கிறதுக்கு உள் வீட்டுக்குள்ள உள்ளறைகளில் போராடுறத பார்க்குறியா? ஒரு நாள் நான் என்னுடைய அலுவலகத்துக்காக ஓடிக்கொண்டிருந்த போது திடீர்னு சொன்னார், கோ டு சச் அ பிளேஸ், ஒரு ஃபீல்டுக்கு போ, அங்கே ஒரு வீட்டை காண்பித்து அந்த வீட்டுக்கு போ. நான் சொன்னேன், ஆண்டவர் என்னை பார்க்கறதுக்கு கொஞ்சம் பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவரை சுடனடியாக போ. என்னை பார்க்கறதுக்கு ஆஃபீஸில் 5 பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
நான் வீட்டிலிருந்து நான் ஆஃபீஸுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருக்கேன். அஞ்சு பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு எங்கள் செக்ரட்டரி எனக்கு ஃபோன் பண்ணிட்டாங்க. நான் நடந்துட்டு இருக்கும்போது ஆன் சொன்ன உடனடியா போ, பிந்தி போக வேண்டாம். நான் உடனே ஃபோன் எடுத்து என்னுடைய செக்ரட்டரி சொல்லிட்டு அவங்க அஞ்சு பேரையும் மத்தியானம் பார்க்குறேன், காலையில் பார்க்க முடியாதுன்னு சொல்லிடுமா, அவசரமாக அண்ணனுக்கு ஒரு கட்டளை வந்திருக்கிறதுனால போடுறாங்கன்னு சொன்னோடனே என் செக்ரட்டரி அவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்க. நான் உடனே வண்டி எடுத்துக்கொண்டு ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போனால் அங்கே ஒரு சகோதரன் உட்கார்ந்துருக்கிறார். பார்க்கும்போதெல்லாம் ஒன்றும் தெரில, என்னென்ன திடீர்னு வந்துட்டீங்க? இல்லை, ஆண்டவர் உங்களை வந்து பார்க்க சொன்னார், அதனால் வந்தேன். ஓ, நாளுதுட்டார் எனக்கு என்ன அண்ணன், நீங்கள் வராமல் இருந்தா நானும் என் மனைவியும் இந்த உலகத்தை விட்டு போகிறதுன்னு தீர்மானம் பண்ணி மருந்து வாங்கி வைத்திருக்கிறோம். ஒரு நிமிஷம் பிந்தி வந்திருந்தீங்கன்னா ஒருவேளை எங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. ஆவியானவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு நன்றி அண்ணன், உங்கள் அலுவலகெல்லாம் தள்ளி விட்டு பார்த்ததுக்கு நன்றி. நான் இதுக்கு பெருமைக்காக சொல்ல எனக்கு ஒரு பெரிய வெளிப்பாடு வந்ததுன்னுட்டு கத்தர் அந்த மனுஷன் மேலே வைத்திருந்த தயவின் நிமித்தமாக, அன்பின் நிமித்தமாக காக்கப்படுவதற்கு ஆண்டவர் அவனை தடுக்கும்படியாக இந்த சின்ன ஏழையையும் ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். பக்கத்தில் கொஞ்சம் சொல்லுங்கள், பாண்டிச்சேரியில் ஏராளமானவர் இருக்கிறாங்க, அவங்களுடைய நிலைமையை உனக்கு பார்க்குறதுக்கு கண் இது வேணுமா? நீ சுடர்களை போல பிரகாசிக்காத பட்டி இல்லை, நடக்க வச்சு நம்ம நினைக்கிறோம் ஆவில நிறைஞ்சா நாலு பக்கம் துள்ளி குதிச்சுட்டா போதும் நினைச்சுட்டு இருக்கோம். ஆண்டவரே சொல்லு, ஆண்டவரே இருளில் வாழும் மனிதர்கள் எல்லாம் ஆண்டவரே தப்பு வைக்கப்படணும். தெரியாம தங்களையே மாய்த்து கொள்வதற்கு அதிகாரி தான். என்னத்துக்கு தெரியுமா சாக போனா? சாவடிச்சிருவாங்கன்னு சொல்லி சாக போயிட்டான். அது என்ன, அடே சாகடிக்க போறானா? கொஞ்சம் நின்றுதான் போறது, இருந்தாலும் சாகடிச்சிருந்தானே போறான். இல்லை இல்லை இல்லை, மானோ அவமானம், எனக்கு அது அவமானம், நானே என்னை மாய்த்துக் கொள்கிறேன். லிசன், தன்னுடைய அவமானத்துக்கு தங்களை தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று உன்னை சுற்றிலும் இருக்கிற ஏராளமானவருடைய பார்க்கத்தக்கதான கண்கள் உனக்கு இருக்குமானால் நலமாயிருக்கும். ஏனென்றால் வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. கரங்களை தட்டி ஆண்டவர் இந்த வசனத்தை நமக்கு காண்பிக்கிறதுக்காக வெளியரங்கமாக்குறதெல்லாம், மனிதனுடைய நினைவுகளை, மனிதனுடைய செயல்களை, மனிதனுடைய மோசத்தை, மனிதனுடைய அழிவை எனக்கு வெளியரங்கமாக்குறதுக்கு ஆண்டவர் என்னை வெளிச்சமாக்கி இருக்கான்னு சொல்லுகிற மாத்திரம் ஒரு பெரிய அல்லேலூயா சொல்லலாமா? Let my light shine. Yes. Amen. ஆங்கிலத்தில் ஒரு பாடு பாடு பாட்டு பாடுவாங்க, Give me oil in my lamp, keep me burning. என்ன ஊற்று ஆண்டவரே, இன்னும் ஊற்று. நீ வல்லமை மட்டும் கேட்காத, வல்லமை கேட்டு அப்படி வலி வலி போனவங்களை உண்டு. நான் ஆண்டவர்கிட்ட சொல்லு, மற்றவங்களை தப்பு வைக்கத்தக்கதாக, மற்றவங்களை தப்பு வைக்கத்தக்கதாக, இருட்டில் நடக்கிற கிரியைகளை அடையாளம் காட்டி கொடுக்கத்தக்கதாக, இருட்டில் இருக்கிற காரியங்களை அடையாளம் காட்டி கொடுக்கத்தக்கதாக ஆண்டவர் என்னை அப்படியான கண்களை தந்தால் நலமா இருக்கும். எலிசாவை குறித்து படிக்கும்போது பார்க்குறோம், சீரியா ராஜா படுக்கை அறையில் பேசுறது கூட அவனுக்கு தெரியும். பக்கத்தில் சொல்லுங்க, எலியாவை காட்டில் ரெட்டிப்பான பங்கு வேணும்னா அவர் பத்து பேரை கிளத்தல்னா இருபது பேரை தள்ளுறங்கதில்லை. அந்த ஊழியக்காரர் வந்தார், கோட்டை போட்டார், முன் வருஷம் தான் விழுந்தது, நான் போட்டேன் நான் கர்ச்சீஃபை போட்டாலே விழுதான், பல்லமை பெருசாக இருக்குன்னு காட்டுறதுக்கு அல்ல. சத்துருவனுடைய பள்ளி அறையில் நடக்கிறதையும் கேட்டு என் ஜனத்தை தப்புவிப்பதற்கு அந்த அபிஷேகம் எனக்கு தேவை. சத்துருவனுடைய பள்ளி அறையில், படுக்கை அறையில், சிரியா ராஜாவுடைய வேலைக்காரன் சொல்றான், யோ நீர் படுக்கை அறையில் பேசுறா கூட அவனுக்கு தெரியும், அவன் வச்சிருக்கான் சிசிடிவி வச்சிருக்கான், அவன் ஒரு பெரிய கேமரா வச்சிருக்கான், உண்மை பெட்ரூம்லே கேமரா வச்சிருக்கான், நீர் ஒன்று அவன் ஏமாத்துறது. அவன் தன்னுடைய மக்களை காக்குறதுக்காக அந்த தன்னுடைய அபிஷேகத்தை உபயோகப்படுத்துவான். என்னுடைய மக்களை காப்பதற்காக, அழிவு நின்று காப்பதற்காக, அவர்களுடைய எண்ணி அவர்களையே மாய்த்து கொள்வதென்று காப்பதற்காக பவுல் உடனே கத்துறான், எல்லாம் நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம். இப்போ தான் லைட்டை கொண்டு வச்சிடலாம், வாங்கப்பா லைட்டு கொண்டா, லைட்டை கொண்டா, லைட்டை. Can you see that? இந்த சம்பவத்தை அதிக நேரங்களில் படித்து துதிக்க கற்றுக்கொண்டிருப்பீர்கள், சிறைச்சாலெல்லாம் உடையணும்னு கற்றுக்கொண்டிருப்பீங்க,
I am taking you to further level. அடுத்து காட்டத்துக்கு கொண்டு போறேன். பக்கத்துல கைய பிடிச்சு சொல்லுங்க, வெளிச்சமாக்குறது, வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்கிறது, வெளிச்சமா இருக்கிறது. நல்ல அசைன்மென்ட் சொல்லுங்க, வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமா இருக்குது. நீங்க தான் அந்த வெளிச்சம். அல்லேலூயா. இருட்டிலே கிரியை நடப்பிப்பதற்கு தேவன் என்னை அழைத்திருக்கிறார் என்று சொல்லுகிற மாத்திரம் கையை வைத்துங்க பார்க்கலாம். இருள் சூழ்ந்த லோகத்தில் என்ன கோணலும் மாறுபடும் இந்த இடத்துல என் ஒளி பிரகாசிக்க போகுது, என் ஒளி பிரகாசிக்க போகுது, என் ஒளி பிரகாசிக்க போகுது. என்னை அதற்கு சுடராக மாற்றியிருக்கிறார். அதற்குரிய எண்ணெயை எனக்கு நான் பெற்றுக்கொள்ள முடியாது. புதிய எண்ணெயால், புது பலத்தால், புதிய கிருபை, புது கவியால் நிரப்பி நிதம் என்னை நடத்துகிறீர். நூதன சாலமில் சேர்த்திடுவே. இன்னொரு ஆளை காட்டி கொடுக்குறேன், வாசிக்கலாம். அப்போஸ்தல நடபடிகள், அப்போஸ்தல நடபடிகள். அங்கே பவுலுக்கு நடந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்க்கும்படியாக கேட்கிறேன். 23:12 வாசிக்கலாம். விடியற்காலமான போது யூதரில் சிலர் ஒருமித்து தாங்கள் பவுலை கொலை செய்யும் அளவும் புசிப்பதும் இல்லை குடிப்பதும் இல்லை என்று சபதம் பண்ணிக்கொண்டார்கள். இப்படி கட்டுப்பாடு பண்ணிக்கொண்டவர்கள் 40 பேருக்கு அதிகமாயிருந்தார். இவங்க ஒரு தந்திரமான யோசனை. தேவ ஊழியத்தை முன்னால கொண்டு போகிற ஊழியனை தடுத்து கொலை செய்யும்படியாக, தேவ ராஜ்யத்துக்காக வைராக்கியம் பாராட்டுகிற ஒரு ஊழியனை கம்ப்ளீட்டா காலி பண்ணுவதற்கு 40 பேர் இணைந்து சபதம் எடுத்துக்கொண்டுகிற செய்தி ஒரு மனிதனுக்கு தெரிகிறது. 16 இந்த சர்ப்பனையை பவுலுடைய சகோதரியின் குமாரன் கேள்விப்பட்டு கோட்டைக்குள்ளே போய் பவுலுக்கு அறிவித்தான். இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. We don't read such passages. இதெல்லாம் ஏன் எழுதியிருக்குன்னே தெரியுதுல்ல. நல்லா கவனிங்க. ஆண்டவர் பவுலை குறித்து ஒரு நோக்கம் வைத்திருந்தார். அதனால தான் முதல்ல வசனத்தை வாசிக்கலாம். 11 அன்று ராத்திரியிலே கர்த்தர் பவுலின் அருகே நின்று பவுலே திடன்கொள், நீ என்னை குறித்து எருசலேமிலே சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று. நல்ல கவனிங்க. ராத்திரியிலே பவுல் அந்த பக்கத்துல ரோமாவில நடப்பிக்க போகிற கிரியைகளை ஆண்டவர் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் மறுபக்கத்திலே சத்துருவை சார்ந்தவர்கள் 40 பேர் சர்ப்பனையான யோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். நல்ல கவனிங்க. In the night time, two things are happening parallelly. ரெண்டு காரியங்கள் ஒன்றாகவே நடக்கின்றது. ஒரு பக்கம் தேவ தரிசனம் பெற்றவன் இங்கே எப்படி நான் சாட்சி கொடுத்தேன், அப்படியே ரோமாபுரியிலும் சாட்சி கொடுப்பதற்கு கர்த்தர் எனக்கு வழிகளை திறக்கிறார் என்று. இதை சரிசனம் பெற்ற போது இந்த பவுல் அதை செய்யக்கூடாதபடி மாற்றுவதற்கு 40 பேர் சபதம் எடுத்துக்கொண்டுகிற ஒரு சத்துருடைய கிரியை. இதை கேள்விப்பட்டது யார்? பவுலுடைய சகோதரியின் குமாரன். பக்கத்தில் இருக்க பார்த்து சொல்லுங்க, பேர் தெரியுமா உங்களுக்கு? தெரியலையா? பக்கத்தில் சொல்லுங்க, பேர் தெரியாத ஆட்களையும் வச்சு பிரஸ்தவமானவர்களையும் காப்பதற்கு தான் ஆண்டவர் உனக்கு வெளிச்சம் தர விரும்புகிறார். அல்லேலூயா. இருட்டில கிரியை நடப்பிக்கிறவன் பயப்பட மாட்டான். 40 பேர் பவுலையே கொல்ல பார்த்துட்டானுங்க. நாம் போய் சேனாதிபதி சொன்னால் நம்மளை க்ளோஸ் பண்ணிடுவான். நம்ம இந்த ஊரில் தான் குடியிருக்கிறோம், நமக்கு எதுக்கு இப்போ வம்பு அப்படின்னு ஒதுங்கலை. நல்ல கவனிங்க. எங்கள் மாமா அழிக்கிறதுக்கு சத்துரு திட்டம் பண்ணிட்டான். நான் சும்மா இருக்க முடியாது. இருளில் கிரியை செய்கிறவர்கள் இருளின் அதிகாரத்தை புரிந்து கொள்வது மாத்திரமல்ல, தங்களுடைய ஜீவனையும் நஷ்டம் என்று பாராமல், அதற்கு ஆபத்து என்று பாராமல், உடனடியாக ஞானமாக கிரியை செய்கிறதுனால பவுல் எருசலேமிலிருந்து ஒரு மந்திரியை போல கூட்டி கொண்டு போகப்படுகிறார். முன்னால குதிரை வீரர்கள், பின்னால குதிரை வீரர்கள், பக்கத்தில் ஈட்டி தங்கிட்டு போகிற மாதிரி ஆட்கள்.
அந்த யோசனைக்கு தான் ஆண்டவர் அந்த சத்ருவை அப்படி கிரியேட் செய்ய வச்சிருந்தாரு. இப்போ பவுலை ராஜா மாதிரி கூப்பிட்டுட்டு போறதுக்கு உதவி செய்தது யாருங்க? பேர் தெரியாது. பக்கத்தில் உங்க கையை சொல்லுங்க, உங்க பேர் பெருசா இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களை கொண்டு ஆண்டவர் பெரிய காரியம் செய்ய போறாரு. பெரிய ஊழியர்களை, பெரிய ஊழியங்களை காக்கிறதுக்கு தான் தேவன் உங்களுக்கு இந்த தெளிவை தந்து நீங்கள் செயல்பட வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொல்லுகிற நம்புகிறவர்கள், அதில் பங்கு பெற விரும்புகிறவர்கள் மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? அல்லேலூயா. Working at the night. நான் அவனை குறித்து கூட அதிகம் பேசப்பல, இன்னொரு ஆளை குறித்து பேச விரும்புகிறேன். பிலிப்பியர்களின் நிருபம் 2வது அதிகாரத்தின் 25வது 30வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் மேலும் என் சகோதரனும், என் சகோதரனும் உடன் வேலையாளும், உடன் வேலையாளும் உடன் சேவகனும், உடன் சேவகனும் உங்கள் ஸ்தானாபதியும், உங்கள் ஸ்தானாபதியும் என் குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான, குறைச்சலுக்கு உதவி செய்தவனுமான எப்பாப்பிராத்தீத்துவை, எப்பாப்பிராத்தீத்துவை உங்களிடத்தில் அனுப்ப வேண்டும் என்று எண்ணினேன். நல்ல கவனிங்க, இந்த எப்பாப்பிராத்துவை தீத்துவை குறித்து இங்கு பவுல் அழகான ஒரு காரியத்தை எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். உடன் சகோதரன், உடன் வேலையாள், உடன் சேவகன், உங்கள் ஸ்தானாதிபதி. நல்லா கவனிங்க, இவ்வளவு டைட்டில் வாங்குறதுக்கு இவர் என்னையா செய்தாரு? இது மிஷனரி தரிசன கூட்டம் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். மிஷனரி தரிசன கூட்டத்திற்கு நீ இருக்கிற பாண்டிச்சேரியில தேவன் உன்னை பிரகாசிக்க பண்ண விரும்புகிறார், கூடவே உன்னை கொண்டு ஒரு காரியத்தை செய்ய விரும்புகிறார். இங்கே இந்த சம்பவத்தை கொஞ்சம் உங்களுக்கு சுருக்கமாக நான் காட்டி விடுகிறேன். நீங்கள் தூரத்திலிருந்து வந்திருக்கிறபடினால நீங்கள் திரும்ப போவதற்கு சீக்கிரமாக அனுப்ப விரும்புகிறேன். கவனியுங்கள் நன்றாக. இப்பொழுது எப்பாப்பிராத்துவை பிலிப்பு சபையினர் ரோமாபுரியில பவுலுக்கு உதவி செய்யும்படியாக, ஆறுதல் செய்யும்படியாக, அடி வாங்கி அவனுடைய உடம்பெல்லாம் வலித்திருக்கும், நீ போய் கொஞ்சம் சரீரப்பிரகாரமாக உதவி செய் என்று சொல்லி பணத்தையும் கொடுத்து நீ போ என்று பிலிப்பு சபையினுடைய ஒரு பிரதிநிதியாக, அதனால தான் உங்கள் ஸ்தானாதிபதி என்று பிலிப்பியர்கள் எழுதுகிறார், அவனை அனுப்பி வைத்தார்கள். வந்த இடத்துல எப்பாப்பிராத்தீத்து அங்கே வியாதிப்பட்டு விட்டான். அவனுடைய வியாதி அவனை மரணத்துக்கு நேராக கொண்டு போகிறது. வந்த பிரயாணத்தில் ஏற்பட்டது எதுவோ தெரியாது, வந்த காரியத்தில் எது ஏற்பட்டதோ தெரியாது. எனக்கு ஒரு இங்கிலாந்தில் ஒரு மிஷினரியே தெரியும், ஆப்பிரிக்காவில் அவர் தங்களுடைய மிஷினரி சொசைட்டியில் இருந்தவர்களை வேலை செய்கிற இடத்திற்கு போய் பார்க்கும்படியாகத்தான் போனார். திரும்ப வந்தபோது அவருக்கு ஒரு காய்ச்சல் வந்தது. இன்றைய காய்ச்சலுக்கு அடையாளம் தெரியாது போல அன்றைய காய்ச்சலுக்கு அடையாளம் தெரியாமல் போய் செய்தியை சேகரித்து வந்தவர் மறித்து விட்டார். உங்களுக்கு இது விளங்காமல் இருக்கலாம். கொடைக்கானலில் எங்களுடைய ஊழியத்தில், ஜெர்ம்ஸ் ஊழியத்தில் மிகவும் ஈடுபாடு கொண்ட சாமுவேல் என்கிற ஒரு சகோதரன், கான்ட்ராக்டர், சிவில் கான்ட்ராக்டர், வட இந்தியாவில் சபைகளை கட்டுவதற்கு என்னால் முடிந்த அளவு செய்வேன் என்று சொல்லி கொடைக்கானல ஒரு வீடு கட்டினா ஒரு சபை கட்டுவார், வட இந்தியாவில் ஒரு சபை கட்டுவார். அப்படி செய்கிறது மாத்திரமல்ல, வாலிபர்களுக்கு டிக்கெட் போட்டு கூட்டிக் கொண்டு வந்து பீகாரில் அவர்களை ஊழியத்தில் ஈடுபடுத்த மிக உற்சாகமான சகோதரன். ஒரு தடவை தன்னுடைய குடும்பத்தையும் அழைத்து கொண்டு வந்தா, உரை ஓய்வு இல்லாமல் பல இடங்களுக்கு போனார். நேபாளத்துக்கு போயிருக்கிறா, நேபாளத்தில் ஏதோ ஒரு விஷ பூச்சி அவரை கடித்திருக்கு. திரும்ப கொடைக்கானலுக்கு வந்தவருக்கு திடீரென்று கழுத்துக்கு கீழ் ஒன்றும் இயங்காமல் போய்விட்டது. டாக்டர்கள் என்னெல்லாமோ செய்தார்கள். சகோதர் எபனேசரை கேட்டு பாருங்கள் சொல்வார். இறுதியாக டாக்டர்கள் சொன்னார்கள், நேபாளத்தில் ஏதோ ஒரு பூச்சி, சின்ன பூச்சி அவரை கடித்ததினால அவருக்கு ஏற்கனவே மூளை பகுதியிலே ஒரு சின்ன பலவீனம் இருந்தது. அவருக்கு தெரியாமலே அந்த பூச்சியினுடைய விஷம் அதை பாதித்ததினால் இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை. அழுகிறேன். ஒரு துடிப்பான ஒரு மனிதன் தன்னுடைய ஊருக்கும் ஆண்டவரை காண்பிக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பின மனிதன், தங்களுடைய மக்கள் மிஷினரி ஊழியத்திலேயும் கொடைக்கானல் பகுதிகளிலும் வேலை செய்ய வேண்டும் என்று துடியாய் துடித்து பல பல இரவுகளை ஜபத்தில் மற்றவர்களை கூட்டி வைத்து ஜபித்த மனிதன் இன்றைக்கு
இல்லை. Similar thing happened to Epaphras. பவுல் எழுதுகிறார், அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு சமீபமாக இருந்தது உண்மை, தேவன் எனக்கு இறங்கினார். என்னப்பா அப்படி செஞ்ச? வாசிக்கல 30வது வசனம். ஏனெனில் நீங்கள் எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே, எனக்கு செய்ய வேண்டிய ஊழியத்திலே உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி, உங்கள் குறைவை நிறைவாக்கும்படி அவன் தன் பிராணனையும் எண்ணாமல். யாருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை? யாருக்கு செய்ய வேண்டிய ஊழியத்தை? நாளைக்கு மரணம் வந்தாலும் வரலாம், என் ஜீவனானாலும் சாவானாலும் என் ஆண்டவரை மகிமைப்படுத்த விரும்புகிறேன் என்று சொல்கிற ஒரு வைராக்கியம் உள்ள ஒரு ஊழியக்காரன், எதிர்காலத்தை குறித்து ஒரு தெரியாத காரியத்தில் ஒரு இருட்டுக்குள்ள இருக்கிற ஊழியக்காரன், அவனுக்கு ஊழியம் செய்வதற்கு. வாசிக்கலாம் அந்த வசனத்தை. அவன் தன் பிராணனையும் எண்ணாமல், தன் பிராணனை எண்ணாமல் கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் ஊழியத்தின் நிமித்தம் மரணத்திற்கு சமீபமாக இருந்தான். நல்ல கவனிங்க, இந்த மிஷினரி தரிசன கூடுகைக்கு வந்திருக்கிறவங்களோடு கூட பேசுகிறேன். When you uphold a missionary, when you support a missionary by prayer, by giving moral support, அவனை உற்சாகப்படுத்துவதனால நீங்கள் கிறிஸ்துவுக்கே ஊழியம் செய்கிறீர்கள். எனக்கு ஊழியம் செய்கிறது, கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்வதற்கு தன் பிராணனிய நஷ்டம் என்று நினைத்து துச்சமாக நினைக்கிற எப்பா பிராத்து விடுதல் போய் கேட்டா, எப்பா பிராத்து என்னப்பா செய்யற, இருட்டு சமயத்தில் உதவுறதுக்கு தான் கர்த்தர் என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார். அது ஊழியமாக இருக்கலாம், ஊழியக்காரனாக இருக்கலாம், அவனுக்கு நான் ஊழியம் செய்வதற்கு தேவன் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகிற ஒரு கூட்டம் மக்கள் இந்த பகுதியிலையும் வாழ்கிறதுனால்தான் சுடர்களைப் போல சுவிசேஷம் தேவனுக்குள் பிரவேசிக்கிறது. சில வருடங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். என்னுடைய செய்திகளிலே சொல்லியிருக்கலாம், தெரியாதவர்களுக்காக சொல்கிறேன் என்றால் சொல்லும்படியாக ஏற்படுகிறேன். திருச்சி பட்டணத்திலிருந்து ஒரு சகோதரன் சசராம் என்கிற ஊரிலே ஊழியம் செய்து கொண்டிருந்தார். திடீரென்று இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கலவரம் வந்துவிட்டது. அந்த கலவரம் நடந்தது இவர் அறியாதபடி. அங்கே நகரமே கலவரம் ஆகிட்டு இருக்கும்போது அவர் ஜோசப் என்கிற ஒரு ரோமன் கத்தோலிக்க மனுஷனை, இவரும் ரோமன் கத்தோலிக்கவர், அந்த ரோமன் கத்தோலிக்க குடும்பத்தை ஆண்டவர்கள் கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவருடைய வீட்டிலே போய் சத்தியத்தை சொல்லிவிட்டு அவருடைய வீட்டில் வெளியே வந்து கொஞ்சம் தூரம் நடந்து வாசலுக்கு வர வேண்டும். வாசலுக்கு வந்தபோது திடீரென்று ஏழு விரலுள்ள ஒரு கை அவரை பிடித்து தள்ளிவிட்டது. அவருக்கு ஒன்றும் தெரியல, இதனடா வெறும் கை தான் தெரியுது, ஏழு விரல் இருக்குது, தள்ளிவிட்டது. தமால் என்று பத்தடி தள்ளி வந்து விழுந்தா. நடந்ததை சொல்கிறேன், அவர் விழுகிறதுக்கும் அவர் கால் வைத்த இடத்துல ஒரு பெரிய பாமை அந்த வீட்டிற்கு போடுவதற்கும் சரியாக இருந்தது, பாம் வெடித்தது, தப்பிவிட்டா. இதற்கு விளங்கவே இல்லை, என்ன நடந்ததுன்னு விளங்கலை, என்ன நடந்ததுன்னு விளங்கலை. அவர் உடனே தன்னுக்காக ஜெபிக்கிற மக்களுக்கு, திருச்சியில் இருக்கிற ஒரு ஜெபக்குழுவுக்கு, அதில் சகோதரி ராணி என்று சொல்லி உண்டு, அவர்களுக்கு கடிதம் எழுதினார். அக்கா, ஆண்டவர் என்னை காப்பாற்றி விட்டார், நான் மரித்திருக்க வேண்டும், எனக்கு மரிகாலம் வராதபடி ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார் என்று சொல்லி இவர் ஒரு கடிதத்தை எழுத, அந்த ராணி சகோதரியும் அதே நேரத்தில் ஒரு கடிதத்தை எழுதினார்கள். என்ன எழுதினார்கள்? தம்பி, இந்த நாளில் இந்த நேரத்தில் உனக்கு என்னவாது நடந்ததா? என்ன, 2 மணிக்கு ஆண்டவர் என்ன இடத்துல சொன்னார், உனக்காக ஜெபம் பண்ண சொன்னார், என்ன நடக்க போதெல்லாம் சொல்ல உனக்காக ஜெபம் பண்ண சொன்னார். நான் அந்த நேரத்தில் பக்கத்தில் இருந்த சமைச்சி வீட்டில் இருந்த எல்லா சகோதரிகளையும் கூப்பிட்டு நாங்கள் 7 பேர் போராடி 2 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் ஜெபிச்சோண்டா, என்ன நடந்ததுன்னு கேட்டா, அந்த 7 பேருடைய விரல்கள் போல தோன்றி அவர்களை அன்றைக்கு மரணத்துக்கு தப்புவிக்க. இன்றைக்கு அந்த சகோதரன் போபாலில் மத்திய பிரதேசில் 3 பெரிய சபைகளுக்கு போதகராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்தலாமா? நான் எனக்குள்ள இருக்கிற வெளிச்சத்தினாலே தன்னை குறித்து அறிவில்லாமல் மாய்த்து கொள்ள போகிறவர்களை விடுதலையாக்கத்தக்கதாக எனக்கு எண்ணெய் அதிகமாக்குறது மாத்திரமல்ல, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்க கிருபை இதுதான் என்றால்
அப்படிப்பட்டவர்கள் அழிக்கப்படக்கூடாது என்பதற்காக என் ஜீவனையும், அந்த வசனம் அழகாக இருக்கிறது, என் ஜீவனை மரணத்துக்கு சமீபமாக்குவதற்கும் நான் ஆயத்தம் என்று சொல்கிறான். அது ஆங்கிலத்தில் கேம்பிளிங் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆங்கில வேதாகம் சொல்கிறது, ஹி கேம்பிள் இஸ் லைஃப், குதிரை பந்தயத்தில் ஒட்டுவது போல ஊற்றுகிறான். உலகத்தில் சுடர்களைப் போல பிரகாசிக்கிற ஒரு சின்ன கூட்டத்தை ஆண்டவர் தேடி வந்திருக்கிறார். ஐயா, அகஸ்டின் ஜெபக்குமார் விளங்கிவிட்டது, விளங்கிவிட்டது. இங்கேயும் எங்கே வெளிச்சம் பிரகாசிக்கணும். வெளிச்சத்தை கொண்டு போகிறவர்களும் காப்பாற்றப்படணும். வெளிச்சத்தை கொண்டு போகிறவர்களுக்கும் நாங்கள் ஊழியம் செய்யணும்னு எங்களுக்கு விளங்கிட்ட ஐயா. இது எங்களை குறித்து தேவ நோக்கம் என்பதை புரிந்து கொண்டிருக்கோம். எங்கள் மேலே ஒரு பெரிய அபிஷேக தைலம் வந்து இறங்குறதற்கு நாங்கள் விரும்புகிறோம். நாங்கள் மங்கி எரியாதபடி நன்றாக பிரகாசமாக எழுதுகிற ஒரு பெரிய விளக்காக மாறுவதற்கு விரும்புகிறோம் என்று சொல்ல போகிறோம். எல்லாரும் கண்களை மூடலாம், யாரும் எழுந்திருக்க வேண்டாம். ஐ வில் ஃபினிஷ் இன் 2 மினிட்ஸ். பிரதர், எங்களுக்கு தெரிஞ்சிச்சு, நாங்கள் சாதாரண கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்துட்டோம். We live a very ordinary life. We don't understand. We don't see through the darkness. இருளுக்குள்ள பார்க்கறதுக்கு எங்களுக்கு தெரியல, யாரும் கற்றுக் கொடுக்கல. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கிருபை இருளுக்குள்ள பார்க்கறதுக்கு பெருகணும். எங்களை சுத்தி இருக்கிற ஆபத்துகளை பார்த்து அநேகர நரகத்துக்கு தப்பு வைக்கிறதுக்கு எங்களுக்கு தேவன் கிருபை தரணும். அது மாத்திரமல்ல, தேவ ஊழியத்தை நிறைவேற்றுவதற்கு எழும்பி நிற்கிற மக்களுக்கு ஊழியம் செய்கிறதுனால நாங்கள் மரணத்துக்கு சனி மாறதுக்கு ஒப்பு கொடுத்தா கூட எங்களை பாதிக்கிற அளவுக்கு எங்களில் இருக்கிற அந்த பிரகாசம் பிரகாசிப்பதற்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். We need such a touch of God. அப்படிப்பட்ட ஒரு தொடுதல் வேண்டும் என்று சொல்லுகிறவங்க மாத்திரம். இட்ஸ் நாட் ஈஸி கால், சாதாரண அழைப்பு அல்ல. இது ஒரு ஆழமான அர்ப்பணிப்புக்கு என்ன ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்றவங்க மாத்திரம். உங்கள் வலது கையை உயர்த்தினால் நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்பட்டிருக்கிறோம். அநேகருடைய ஒரு ஒப்பு கொடுத்தல தேவன் பார்க்கிறபடினால, I will not have an ordinary life anymore. I will not have an ordinary anointing anymore. I will have something beyond. அதை தாண்டுகிற ஒரு அபிஷேகத்துக்குள்ள என்னை வழி நடத்துவதற்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன் சொல்கிறவள் கையை உயர்த்தினர். அப்படியே எழுந்து நிற்கலாமா? தேவனுடைய வல்லமையுள்ள கரம் இந்த கூட்டத்தில் ரொம்ப ஜென்டலா இறங்குறத பாக்குறேன். ரொம்ப மெதுவா ஒரு தென்றல போல தேவாவியானவர் உங்களுக்குள்ள ஒரு புதிய எண்ணெய், ஒரு புதிய அபிஷேகத்தை, ஒரு புதிய கிருபையை, ஒரு இதுவரை நீங்கள் அனுபவித்திராத ஒரு கிருபையில, ஒரு அர்ப்பணிப்பில் உங்களை வழி நடத்தும்படியாக ஒரு கிருபையுள்ள கரம் இங்க ஒரு பார்வையாக விரிக்கப்படுகிறதை பார்க்கிறேன். Jesus, I feel something. என்னுடைய இதயத்தில் ஒரு பெரிய காரியத்தை தேவன் இந்த பட்டணத்தில் உள்ளவர்களுக்கு செய்கிறதற்கு, இனிமேல் இந்த பட்டணத்தில் அநேக தற்கொலைகள் தடுக்கப்படுவதற்கு, அநேகருடைய கெட்ட வாழ்க்கையை மாற்றுவதற்கு, அநேகருடைய கண்களிலே தேவன் வெளிச்சத்தை கட்டளிடு. ஒரு எக்ஸ்ரே ஆய், ஒரு எக்ஸ்ரே ஆய், ஒரு எக்ஸ்ரே ஆய், ஒரு எக்ஸ்ரே ஆய். ஊடுருவி பார்க்கிற கண்களை உடையவர்களாக, ஊடுருவி பார்க்கிற கண்களை உடையவர்களாக, இருளிலே இருக்கிறவர்களை வெளியாக்கி, அல்லேலூயா, வெளியரங்கமாக்குறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது சொல்லி, உன்னை வெளிச்சமாக்குற ஆண்டவருடைய கரம். Thank you Lord Jesus. Hallelujah. 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 உமக்குகந்த தூய பலியா
இந்த உடலை ஒப்பு கொடுத்தேன் என்று சொல்லி ரெண்டு கரங்களை உயர்த்தி அந்த காவிய ஒப்பு கொடுத்தலோடு கூட பாட போகிறோம். தேவன் உங்கள் மத்தியில் ஒரு புதிய கிரியை ஆரம்பிக்கிறது மாத்திரம் சொல்லுவேன். God is doing something beyond your understanding, a greater insight, a great breakthrough. உங்களுக்குள்ள செய்கிறதை நீங்கள் இந்த பாடலையோ ஒப்பு கொடுத்தலோடு கூட அனுபவிப்பீர்கள் என்று நான் தைரியமாக சொல்ல முடியும். தூய பலியா உடலை ஒப்பு கொடுத்தே ரெண்டு கரங்களை உயர்த்தி சத்தமா ஓ